ஜிகேடி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் கார்வழி. மீண்டும் ஒரு நல்ல தகவலை உங்கள் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பேசுறது ரொம்ப ரொம்ப காமனானதுங்க. தலையில பேன் ஈரெல்லாம் ரொம்ப இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதுதான். பேன் வந்து ஒரு பாராசைட்டுக்கு இது. அது வந்து மூணு விதமா இதாகும். பெடிக்குலோசிஸ் கேபிட்டிஸ், பெடிக்குலோசிஸ் கார்போரிஸ், பெடிக்குலோசிஸ் பியூபிஸ்னு சொல்லிட்டு. அதாவது தலையில் வர்றது, உடம்புல இருக்கிறது, ப்ளஸ் அந்த பிறப்பு உறுப்புலலாம் வந்து சிலருக்கு வரும். அது மெயினாக வந்து ரொம்ப அன்ஹைஜீனிக்காக இருக்கவங்களுக்கு வரும். இது வந்து மெயினாக வந்து பெட்டு ஷேரிங்னால தாங்க. ஒரு பாதிக்கப்பட்ட நபரோட பெட்டை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம், அதனால தான் வந்து மெயினாக ஒரு ஆள்ட்ருந்து இன்னொரு ஆள் பரவுறது. ஒன்று வந்ததுனால கடகடன்னு வந்து அது வந்து நிம்பு வரும். ஈருன்னு சொல்லுவாங்களே, ஈரு ஈருலேருந்து அப்படியே திருப்பி ஒரு ரெண்டு மூணு மோல்ட் இதாகி ஒரு ஒன் வீக்குக்குள்ளே வந்து அடுத்த பேன் வந்துடும். அந்தது வந்து ஒரு 100 எக்கு 200 எக் போட்டு அப்படியே ஒரு மாதிரி நிறைய அப்படியே பரவிட்டே வரும். ஒரு 10 டேஸ்க்குள்ளே வந்து ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக வந்து அது இது பண்ணுறதுனால நிறையா வந்து வந்துடும். மெயினாக வந்து அவங்க கம்ப்ளைண்ட் என்ன இருக்குன்னா, பேன் அப்படியே இறங்குது அப்படிங்கிற ஃபீலிங் இருக்கும்பாங்க. ஊரல், தலையில் வந்து ஊரல் இருக்குது, சொரிஞ்சு சொரிஞ்சு புண்ணாக்கி வச்சுருக்காங்க. இந்த மூணு தாங்க இருக்கும் கம்ப்ளைண்ட், வேறு எதுவுமே இருக்காது. ஸோ இதுக்கு வந்து என்னென்னா வந்து வளர்ந்த குழந்தைகளுக்கு, அதாவது குழந்தைகள் வந்து 30 கிலோவுக்கு மேலே இருக்கிற குழந்தைகள்னா வந்து நம்ம கொஞ்சம் புண்ணதே பெருமைத்திரின்னு சொல்லிட்டு இருக்கோம், அந்த சொல்யூஷனை வந்து யூஸ் பண்ணலாம். ஐவர் மேக்டின் ஷாம்பு இருக்குது, அந்த ஷாம்பு வந்து ஒரு 1/2 hour அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து குளிக்கலாம். லோஷன்லாம் வந்து முந்தின நாள் நைட்டு 6 மணி, சாயந்தரம் 6 இல்லைனா 8 மணிக்கு, இது பண்ணால் மறுநாள் காலையில் 8 மணிக்கு வெந்நி வச்சு தான் குளிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக 12 hours அந்தளோட லோஷன் வந்து உடம்புலேயே இருக்கிற மாதிரி தலையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இல்லை உடம்புல வந்து பெயின் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு பெடிக்குலோசிஸ் கார்போரேஸ்னால் எந்த இடத்துல ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துக்கு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 12 hours சாலிடாக அந்த சொல்யூஷன் வந்து உடம்புல இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். கண்டிப்பாக வந்து வார்ம் வாட்டர் தாங்க, வெந்நியில் தான் குளிக்கணும். இந்த இதை அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து வெந்நியில் குளிக்கணும். அப்புறம் வந்து ஒரு 1 week கழித்து செகண்ட் அப்ளிகேஷன், ஏன்னா ஈரெலாம் இருந்திருக்கும் இல்லையா, அந்த ஈர் வந்து பெயின் ஆகி இது பண்ணுறதுக்கு வந்து, அதனால் 1 week கழித்து செகண்டாக ஒரு இது வந்து சைட் பை சைடாக பண்ணியாச்சுன்னா ரொம்ப நல்லது. இல்லைன்னா ஒரே வீட்டில் 2-3 நபர் இருந்தாங்கன்னா 2 பேர் ஒரே நேரத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் ரொம்ப நல்லது. இதுக்கு வந்து மெயினாக வந்து ஷாம்பு, ஒரு லோஷன், பெர்மெத்ரின் லோஷன், மேலத்தேன் யூஸ் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் மேலத்தேன் வந்து கொஞ்சம் ஹை, அதாவது ரொம்ப பவர் கூடது, அதனால் அது வந்து மெயினாக இது பண்ணாமல் ஃபஸ்ட்டு வந்து பெர்மெத்ரின் அந்த இதிலே வந்து நம்ம இது பண்ணலாம். ஐவர்மெக்டின் ஷாம்பு, பெர்மெத்ரின் அந்த மாதிரி சாப்பிட்டாலே நல்லா இதாகும். செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்தனா பெனிசிலின் இல்லைனா டாக்ஸிசைக்ளின் மாத்திரை வந்து ஒரு கோர்ஸ் ஆன்டிபயோட்டிக் வந்து எடுத்துக்கிடலாம். ஊரல் இருந்ததுன்னா அதுக்கு வந்து சிட்ரஸின் மாத்திரை வந்து போட்டுக்கிடலாம். மெயினாக வந்து அங்கங்கே சொரிஞ்ச தடம் வந்து நல்லாவே தெரியுங்க. அப்புறம் வந்து இந்த பியூபிஸில் இருக்க வந்து நிறைய பேர் சொல்லவே மாட்டாங்க. ஒன்லி வந்து பிறப்புக்குள்ள ஊரல் நம்மளை வந்து மிஸ்கைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப ஹேரியாக இருந்ததுன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஹேரை வந்து ரிமூவ் பண்ண சொல்லுங்கள். பை அது எந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம், ரேசர் யூஸ் பண்ணிக்கலாம், க்ளீனாக வந்து அந்த இடத்த வச்சுக்கிடணும்னு சொல்லிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு தடவை வந்து அந்த லோஷன் கொடுத்து நைட்டு படுக்க போகும்போது அப்ளை பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் நல்லா வெந்நியில் குளித்தாலே நல்லா சரியாயிடும். இது வந்து ரொம்ப ஈஸியாக சரியாகுங்க. அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக பரவவும் செய்யும். ஒரு ஆள்கிட்ட இருந்து இன்னொரு ஆளுக்கு வந்து, இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து பெட்டை ஷேர் பண்ணாங்கன்னா போதும், கண்டிப்பாக வந்து அடுத்தவங்களுக்கு வந்துடும். ஸோ இது வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது வந்து ஒரு நபருக்கு இருந்ததுன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து ஒரே தடவையில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து, அந்த ஸ்கேபிஸ் மாதிரி தாங்க. ஒரு நபருக்கு இருந்தால் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ஒரு ரவுண்ட் அடிச்சு தானே விடுது. அதே மாதிரி இதுவும் வந்து பெட்டை ஷேர் பண்ணுற எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக வரும். இப்போ சில வீட்டிலலாம் வந்து பக்கம் பக்கமாக தான் படுத்துருப்பாங்க, சின்ன பிள்ளைங்களுமே வந்து பக்கம் பக்கம் படுத்துருப்பாங்க, தனி பெட்டெல்லாம் இல்லாமல் அந்த மாதிரி அப்படி படுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்துடும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. அந்த சிங்கிள் அப்ளிகேஷன், ஆனால் அது ஓவர் நைட், அது வந்து ரொம்ப முக்கியங்க. டைமிங் வந்து கொஞ்சம் நிறைய இருக்கிறவங்களா இருந்தால் 48 மணி நேரம் கூட மருந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட குளிக்கலாம். 48 மணி நேரம் கழித்து வந்து வெந்நி வச்சு குளிக்கணும். அதே மாதிரி இந்த செகண்ட் அப்ளிகேஷன் சொன்னோம் இல்லையா, 1 week கழித்து, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த ஈடு பூரா வந்து பொறிச்சிருக்கும், திருப்பி வந்து அதனால அந்த செகண்ட் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணலைன்னா திருப்பி அவங்க உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட்டோட தான் வந்து நிற்பாங்க. அதனால செகண்ட் அப்ளிகேஷனை அட்வைஸ் பண்ணி, செகண்ட் அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக ஒரு 1 week டைமில், 1 week மேக்ஸிமம் 1 weekே போதும். 1 weekில் வந்து திருப்பி ஒரு, அதாவது ஃபஸ்ட்டு ஒரு சாட்டர்டே அப்ளை பண்ணணுங்க, அந்த சண்டே வந்து குளிச்சுட்டு அதே மாதிரி அடுத்த சாட்டர்டே சண்டே இந்த 2 வாரம் அப்ளை பண்ணிட்டாங்கனாலே ஓரளவு கம்ப்ளீட்டாக வந்து கியூர் கிடைக்கும். ஆனால் கண்டிப்பாக வந்து ஃபுல் ஏரியா அப்ளை பண்ணணும். இங்கெல்லாம் ஸ்கேல்ப்பில் வந்து ஃபுல்லும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நல்ல அந்த உச்சி குடுமி மாதிரி வந்து ஹேரை முடிஞ்சு அதுக்கு ஒரு இந்த கேப் மாதிரி போட்டுடணும். அந்த மாதிரி போட்டுட்டு படுத்தால் தான் கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும், சரியா? அந்த மாதிரி கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணணும். கண்ணில் வந்து தடவிடாமல் பார்த்துக்கிடணும். சிறு குழந்தைங்களுக்கு அப்ளை பண்ணாதீங்க. சிறு குழந்தைங்களுக்குலாம் வந்து
13 வயசுக்கு மேல இல்லைன்னா வந்து 30 கிலோ இருக்கணும். இந்த ரெண்டு இருந்தா மட்டும்தான் இதை வந்து சூஸ் பண்ணணும். 30 கிலோ வெயிட்டு இல்லைன்னா 13 வயசு இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மட்டும் இதை அப்ளை பண்ணிட்டு, ரெண்டு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணீங்கன்னா கம்ப்ளீட்டா கியூர் பண்ணலாம். இதனால வந்து வேற எந்த தொந்தரவும் இருக்காது. ஒரு செகண்டரி வந்து இன்ஃபெக்ஷன் ஆனாதான் வந்து பெனிசிலின் இல்லைன்னா டாக்ஸிசைக்ளின் மாத்திரை எடுக்கணும். ஊரல் இருந்ததுன்னா சிட்ரசின் மாத்திரை மட்டும் எடுத்துக்கோங்க. பெயின் வந்ததுன்னா என்ன மாதிரி வைத்தியம் பார்க்கறது நம்ம முதல்ல சொல்லியாச்சு. அடுத்து வந்து பெயின் வராம இப்போ ஒரு தடவை ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்க, அடுத்து வராம இருக்கிறதுக்கு வந்து நீங்க வந்து பர்சனல் ஹைஜீன் வந்து மெயின்டைன் பண்ணுங்க. தலைக்கு வந்து வாரத்துக்கு 2 தடவை வந்து தலை குளியல் வந்து இது பண்ணணும். தலைக்கு வந்து கண்டிப்பா வந்து சீயக்கா போட்டு வந்து தலையை வந்து பராமரிக்கணும், சுத்தமா பராமரிக்கணும். அதுக்கப்புறம் வந்து வெளியில எங்கேயும் வெளியூர் போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலுமே தலையை வந்து நல்லா சுத்தமா வந்து ஒரு குளியல் போட்டு பராமரிச்சுக்கிடணும். ஷாம்பு வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லவே மாட்டேன், ஏன்னா நான் வந்து ஷாம்புக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அகேன்ஸ்ட். சீயக்காய் வச்சு இது பண்ணுங்க, இல்லைன்னா பாசி பருப்பு மாவு, பாசி பருப்பு நாட் பயறு, பாசி பருப்பு மாவு வச்சு நல்லா இது பண்ணீங்கன்னா அது ஒரு கண்டிஷனர் எஃபெக்ட் இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலை உங்களை சந்திக்க வரேன். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.